வணக்கம் நேயர்களே, மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் சமூக ஆர்வலர் திரு ஜெகதீசன் அவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்னா, இப்போ மத்திய அரசு வந்து ஹெக்டேர் ஒரு ஹெக்டேர் வச்சிருக்கிற விவசாயிக்கு வந்து 6000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழக அரசும் பாத்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இதை வந்து இப்போ இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரும்போது பட்ஜெட்டாவே இருந்தாலும் தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பா தான் வந்து நம்மள எடுத்துக்க தோணுது. அதே மாதிரி மக்கள் மேல இருக்கிற ஒரு அக்கறையினால இந்த மாதிரி அறிவிப்புகளை இந்த மாதிரியான ஒரு நேரங்களில் வந்து அவங்க வெளியிடுறாங்களா, எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன? அதாவது ஒரு அரசாங்கத்தை வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக பார்க்கணும். அதாவது கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம், அதாவது தனி உடைமை, பொது உடைமை, சமூக வளர்ச்சி சார்ந்த ஒரு தத்துவம், இந்த மூன்று தத்துவத்துக்குள்ளே தான் உலக அரசியலே உட்கார்ந்துருக்குது. கம்யூனிஸ்ட் நாடுகள் பொது உடைமை சித்தாந்தம், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து தனி உடைமை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சோசியலிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று என்னென்னா, பார்சியலி பொது உடைமை, பார்சியலி தனி உடைமை. அதாவது இங்கே பெரிய பணக்காரனும் இருப்பான், அதே சமயத்தில் பொதுவான திட்டங்களும் இங்கே நிறைவேற்றப்படும். இதுதான் நம்மளுடைய அரசியல் தத்துவம். இந்த தத்துவார்த்த ரீதியில் வந்து ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், அதாவது நல மக்கள் நல அரசு அப்படின்னு தான் இந்த அரசாங்கத்துக்கு தத்துவார்த்த ரீதியாக நம்ம பேர் வைக்கிறோம். அப்போ மக்கள் நல அரசு அப்படின்னு வரும்போது மக்கள்கிட்ட இருந்து வர்ற வரிப்பணத்தை எடுத்து சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட, பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக திட்டங்களை தீட்டுவதோ, தேவைப்படுகிற நேரங்களில் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவுவதோ தவறில்லை. இது நம்மளுடைய அரசாங்கம். அப்போது இது மாதிரி பார்க்கும்போது இந்த 2000 அப்படிங்கிறது ஒரு சமூக நலத்திட்டமாக தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சமூக நலத்திட்டம் என்பது அவனுடைய ஒரு ஏதேனும் ஒரு வகையில், ஒன்றில் அவன் உடல் சார்ந்த வளர்ச்சி, அல்லது அவன் உளவியல் சார்ந்த வளர்ச்சி, அல்லது அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி, இப்படி ஏதேனும் ஒரு வகையில் அது அவனுக்கு உதவியாக இருந்தால் அது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி இந்த 2000 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருவேளை உண்மையிலேயே அந்த வறுமைக்கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 60 லட்சம் அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மேலே அக்கறை இருந்திருந்தால், பட்ஜெட் எப்பொழுதுமே நம்ம நிதிநிலை தயாரிப்பதற்கு முன்னால் துறை சார்ந்த செயலாளர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சரோடு உட்கார்ந்து கலந்து பேசி மொத்த வருமானம் எவ்வளவு, எதிர்பார்க்கப்படுகிற வருமானம் எவ்வளவு, இதிலே தவிர்க்க முடியாத செலவுகள் எது எது, அதன் பிறகு துறை சார்ந்து நம்முடைய திட்டம் என்ன என்பதற்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தான் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது ஒருவேளை இந்த அரசாங்கம் உண்மையிலே விவசாயிகளின் மீது அக்கறை உள்ள அரசாங்கமாக இருந்திருந்தால், இது 100 கோடி 200 கோடி அல்ல, 1200 கோடி என்று சொல்லுகிற போது இதை நிதிநிலை அறிக்கையிலேயே அதை கொண்டு வந்து சமர்ப்பித்திருந்திருக்கலாம். ஆனால் ஏன் அங்கு செய்யவில்லை? 110 விதியின் கீழ் ஏன் வாசிக்கிறார்? அதாவது இந்த 110 விதியின் கீழ் வாசிக்கிற போது விமர்சனங்களோ மாற்று கருத்துக்களோ நாம் வைக்க முடியாது. 110 விதியின் கீழ் வாசிக்கப்படுகிற எதற்கும் அதிகபட்சம் நீங்கள் எழுந்து நன்றி சொல்லலாமே தவிர அதற்கு மாற்று கருத்து கூட நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ இதை பட்ஜெட்டில் வைத்திருந்தால் ஒருவேளை இந்த 1200 கோடி என்பதற்கு விவாதங்கள் வரலாம், அந்த விவாதங்களின் அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம், சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்கிற காரணத்தினால் திட்டமிட்டே 110 விதியின் கீழ் அதை அவர் அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 2000 ரூபாயை யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம்? பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா
ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் 2014-15 16-17 நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக 16.28 தான் வந்து நம்ம மக்களில் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த 2011-லிருந்து பெரும்பான்மையான மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது ஏறத்தாழ அந்த திட்டத்தின்படி பார்த்தால் 30 லட்சம் தான் வர முடியும் அதிகபட்சம். ஆனால் 60 லட்சம் என்கிற அடுத்த 30 லட்சம் குடும்பங்கள் எங்கே இருந்து வருகிறது? அதற்கான பதில் தான் அவர் நெசவாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள், யார் யார் நகர்ப்புற ஏழைகள். இதுவரைக்கும் அதற்கான வரையறைகள் எனக்கு தெரிந்து, நகர்ப்புற ஏழைனா யார்? அப்போ நகர்ப்புற ஏழைக்கும் கிராமப்புற ஏழைக்கும் நீங்கள் ஏதாவது அளவீடு வச்சுருக்கிறீங்களா? பொருளாதார அளவீடா, அல்லது சமூக அளவீடா, அல்லது கல்வி அளவீடா? எதுவும் கிடையாது. ஆக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதை தெளிவாக பார்க்கும்போது எந்த திட்டமிடலும் இல்லாமல் ஒரு 60 லட்சம் குடும்பம், சராசரியாக நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்துக்கு 4 பேர், தலா 500 ரூபா, இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தத்துவார்த்த ரீதியாகவும் இதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. வளர்ச்சி ரீதியாகவோ அல்லது நமது நிதி நிலை அறிக்கையினுடைய கொள்கை ரீதியாகவோ இதை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் மட்டுமல்ல இதை தெரிந்து புரிந்த எல்லாருக்கும் தெரியும், இது வந்து அரசியலுக்காக கொடுக்கப்பட்ட 2000 ரூபாய். அதாவது இதுவரைக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால், இலவசமாக கலர் டிவி கொடுத்தார் தலைவர் கலைஞர், இலவசமாக சைக்கிள் கொடுத்தார், இலவசமாக பஸ் பயணத்திற்கு வாய்ப்பளித்தார், அப்படியெல்லாம் திமுக செஞ்சுது, இன்றைக்கி அதிமுக செய்யுது அப்படின்னா அதற்கும் இதற்குமான வித்தியாசம் வேறு. அது ஒரு வகையில் படிக்காத மாணவனை படிக்க வைப்பது, படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாதவனுக்கு படிக்க கொடுப்பது, தன்னுடைய அறிவை விரும்புபவனுக்கு ஒரு கேளிக்கை சாதனமாக இருந்தாலும் தொலைக்காட்சி மூலமாக தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வது என்பது ஒன்றில் உளவியல் ரீதியாக அல்லது உடல் ரீதியாக அல்லது சமூக அந்தஸ்து ரீதியாக மக்களை வளர்ப்பதற்காக அந்த திட்டங்கள் எந்த இடத்திலும் கஜானாவிலிருந்து காசை எடுத்து நாம் கொடுத்ததில்லை. ஆனால் முதலில் இந்த காசை கொடுக்கிற கெட்ட பழக்கத்தை உருவாக்கியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். 2015 இதே போன்று நமக்கு சென்னையிலே ஏற்பட்ட அந்த அழிவில் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் 16 வந்த தேர்தலை மனதில் வைத்தும் தலா 1000 ரூபாய் என்று கேட்பாரற்று கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைச்சல் 2016 அவர்கள் பார்த்த காரணத்தினால் அவர்களுடைய பள்ளியில் படித்த மாணவனான எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 1000 கொடுத்தால் ஜெயலலிதா 1000 கொடுத்தால் விழுந்துவிடும், நமக்கு 1000 கொடுத்தால் உழாது, ஓபிஎஸ்க்கு 1000 நமக்கு 1000 என்று 2000 கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரட்டைத்தாழ்பாள் என்கிற கதையாக இவர்களுடைய இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியிலேயே தெரிகிறது. மக்களின் மேல் அக்கறை இல்லாமல் இது ஒரு தேர்தலுக்காக வாக்கு அறுவடைக்கான ஒரு யுக்தியாகவே வந்து இதை நம்ம பார்க்கலாம். நம்ம மட்டும் இல்ல, மக்களே பார்க்கிறார்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். இப்போ ஜெகதீஷ் நீங்க சொல்லுங்க, இப்போ கவர்மெண்ட் சில நாட்களாக நிறைய போராட்டங்கள், நிறைய தரப்பினர், நிறைய சங்கங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஊதியம் பத்தல, எங்களுக்கு இன்னும் வேணும், பல வருஷமா நாங்க இதே ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு மக்களோட மக்களா உங்களுடைய கருத்தை வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கான ஒரு பதிலா அரசு என்ன சொல்லுதுன்னா, கஜானால வந்து அவ்வளோ பணம் இல்லை, அரசுக்கு வந்து வருவாயை இது பண்ணும்போது கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க. இதை வந்து நம்ம மறந்துருக்க முடியாது. இப்போ வந்து தேர்தலை முன்னிறுத்தியோ இல்லை இந்த பட்ஜெட்லேயோ அவங்க வந்து 2000 ரூபாய் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு ஒரு பயனாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே நிறைய சங்கங்கள் வந்து முன்னிறுத்தி எங்களுக்கு ஊதியம் பத்தலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜெகதீஷ், நம்ம வந்து இந்த 2000 ரூபாய் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ மக்களுக்கு வந்து சில சங்கங்கள் எங்களுக்கு ஊதியம் பத்தலைன்னு கேட்கும்போது எங்கள் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிற அதே அரசு தான் இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி 2000 ஒரு தலை ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மக்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக, அதாவது எதற்காக இந்த மாதிரி 2000 ரூபாய் இப்போ மத்திய அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, மாநில அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்கறத முயற்சி பண்ணுறாங்க எதற்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்சியில் நம்ம எதிர்பார்க்கிறது வந்து சேவைகள், சர்வீசஸ். நீங்கள் ஒரு 5 வருடத்தில் இந்தந்த சேவைகள்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வைக்கிறோம், வந்து கல்வி, மருத்துவம்,
பவர் ஜென்ரேஷன், வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து ஒரு ஒரு ஆட்சி அமர வைக்கிறோம், ஓட்டு வாக்களிக்கிறோம். நீங்கள் 5 வருடம் முடித்தோ இல்லை ஒரு 3.5 வருடம் இப்போ 3 வருடம் இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆட்சி சாதித்தது என்ன? இந்த ஆட்சி இந்த ஏதாவது ஒரு சர்வீஸை சரியாக செய்திருக்காங்களா? ஒன்றே ஒன்று ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே செய்யலை. எந்த சர்வீஸும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கல. எந்த சர்வீஸ்னாலும் நாங்கள் பெருசாக பயனடைது, எங்களுக்கு பெருசாக வேலைவாய்ப்புகள் உண்டாக்க வேலைவாய்ப்பு நிறைய குறைஞ்சிருக்கு. கல்வியிலையோ மருத்துவத்திலையோ நம்ம பெருசாக புதிய சாதனைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சர்வீஸ்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் லஞ்சமாக இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நாங்களாம் ஒன்றுமே செய்யலை. நாங்கள் ஆமாம், நாங்கள் வந்து கடந்த 3 வருடமாக இல்லை கடந்த 5 வருடம் மத்தியில் நாங்கள் பெருசாக எதையும் சாதிக்கலாம், நாங்கள் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வீசணும், நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் லஞ்சமாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதை ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறதான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பக்கம் வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் படுற கஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் மீள்வதற்கு எனக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை தொடர்ச்சியாக 100 நாளைக்கு மேலே உண்ணாவிரதம், பல போராட்டங்கள் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டெர்லைட் ஒரு பக்கம் வந்து என்ன நிலமன்னு தெரியல, திரும்ப மறுபடியும் திறப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அங்கே சில போராட்டங்கள், இந்த பக்கம் ஜாக்டோஜியோ போராட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளான போராட்டங்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு போராட்ட களத்தில் தான் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் மக்கள் பிரச்சனைகளை பெருசாக இல்லைன்னா, நம்ம எப்படியாவது காசு கொடுத்து வாங்கிடலாம். முன்னாடி வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறது, இப்போ கஜான அரசாங்க பணத்துலேருந்தே எடுத்து நம்ம ஒரு லஞ்ச பணமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கி போயிட்டாங்க. இப்போ இந்த நம்ம முதல்ல தமிழ்நாடு முடிச்சிருப்போம். 60 லட்சம் பேர்னு சொல்லும்பொழுது 35 லட்சம் கிராமப்புற ஏழைகளும் 25 லட்சம் நகர்ப்புற ஏழைகளும் வேர்டை காயின் பண்ணி அதில் என்னென்ன செக்டாக இருக்காங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து எடப்பாடி அவர்கள் முடிக்கிறார். இதில் நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் நேஷனல் சாம்பிள் சர்வேன்னு ஒன்று இருக்குது. அதுபடி பிபிஎல் ஃபேமிலிஸ் எவ்வளோ, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு ஒரு சர்வே வரும்போது, தேசிய நேஷனல் ஆவரேஜ் வந்து 21%, 21% இருக்குது. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் 11.2 தான். ஸோ 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருந்தால் கூட இங்கே வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சம் இல்லை ஒரு 20 லட்சத்துக்குள்ளே தான் வருது. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இந்த நிதி ஆயோக் அமைஞ்ச பிறகு டெண்டுல்கர் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதில் பிபிஎல் ஃபேமிலிஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது, தமிழகத்தில் இருக்கும் பிபிஎல் ஃபேமிலிஸ் வந்து 8.2% தான். அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, கிராமப்புறத்தில் இவ்வளோ சம்பாதிக்கணும், அர்பனில் இவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அப்போ அதில் 8.2% தான் பார்க்கும்பொழுது அதிலும் குறைவாக வருகிறது. நீங்கள் அவர் ஐயா சொன்ன மாதிரி ஜெயலலிதாவும் பல முறை வாசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நாம் வந்து பொருளாதாரத்தில் எவ்வளோ முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம் பாருங்கள், குஜராத்தில் 16%, மகாராஷ்டிராவில் வந்து இவ்வளோ சதவீதம், நம்ம வந்து 11% தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக நாம் இருக்கிறோம் அப்படின்ட்டு பெருமையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசப்பட்டுள்ளது. வெளியே நான் வந்து மேடை பேச்சுக்கள் சட்டமன்றத்தில் பேசப்பட்டுள்ளது. அப்போ இந்த 60 லட்சம்ங்கிறது எங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன், இன்னொன்று இந்த அந்தோதியா கார்டு வாங்குறவங்க தமிழ்நாடு டேட்டா படி 18 லட்சம் பேர் தான். அந்தோதியா கார்டில் அரிசி வாங்குறவங்க 18 லட்சம் தான். அப்போ இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்கள் அப்படிங்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது. அதனால தான் ஒரு வழக்கு கூட புதுநாள் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கிலையும் நீதிமன்றம் வேறு விதமான பார்வை எடுத்து விட்டது. இவங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, களத்தில் இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னா, இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 55,000 பேர் நாங்கள் இந்த வேலையை கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு, 98ஆம் வருடம் யாரெல்லாம் பிபிஎல் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்களோ அதே ஃபார்ம் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய பகுதியில் பார்த்துட்டு வரேன், நான் உங்கள் ஃபோட்டோஸ் கூட இருக்குது. அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வந்து 98ல் கொடுத்துக்கப்பட்ட ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், இப்போ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, உங்களோட ஆதார் நம்பர் என்னன்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. 98 நானே ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கும் ஃபேமிலியாக இருந்திருப்பேன், எங்கள் அப்பா வந்து வறுமை கோட்டு கீழே இருந்திருப்பார். இன்றைக்கி நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம், நாங்கள் அந்த வறுமையை தாண்டி வந்திருக்கிறோம். இந்த மாதிரி பல பல குடும்பங்கள் இன்றைக்கி வெவ்வேறு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் 98 என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராருக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்க முடியுமோ அவருக்கெல்லாம் காசு கொடுக்கலாம். இது 60 லட்சம் கூட இல்லை, இன்னும் கூட கூட போகும். நீங்கள் 1200 கோடி கூட கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் ஓட்டர்ஸை கவர் பண்ணணும். இங்கே அதாவது அர்பனாக இருக்கலாம், பூரா இருக்கலாம், ஒரு பணக்காரராக இருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், அவர் வந்து பெரிய பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் யாராருக்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ இதை காசு கொடுத்துனா பிரச்சார மேடைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பாருங்கள் நாங்கள் தான் 2000 ரூபா கொடுத்தோமே அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுக்க முழுக்க தேர்தல் யுக்தியாகவே இதை பயன்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஏன்னா நான் கேட்ட சர்வீசஸ் எதுவுமே கிடைக்கல, நான் கேட்ட எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. இவ்வளோ ஒரு போராட்ட களமாகவே இருக்கிறது. நான் கடந்த 5 வருடத்தில் பல துன்பங்களை தான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பசங்களுக்கு பெரிய வேலைவாய்ப்புகள் பெருசாக உருவாகலை. நீங்கள் என்னென்னமோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதெல்லாம் நடக்கல. ஸ்டெர்லைட் பிரச்சனை, இந்த பிரச்சனை, மக்கள் தொடர்ச்சியாக அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லும்பொழுது, இந்த 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஏமாற்ற முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் வந்து நாங்கள் 6000 ரூபா கொடுக்குறோம், அது 3 தவணையாக பிரித்து கொடுக்கிறோம், முதல்ல 2000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கு வச்சு 75 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. இது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு இதான திட்டங்கிற அளவுக்குலாம் பியூஷ் கோயல் பேசினார். நீங்கள் ரொம்ப அடிப்படையாக என்ன தெரியுதுன்னா, ஒரு 2000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லாதவர்களாக தான் இருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அது போதுமானதா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் சொல்றேன். விவசாயத்தை பற்றியே தெரியாத ஒருத்தர் செய்கிற வேலையை தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் இன்றைக்கி விவசாயிகளுக்கு பிரச்சனை என்ன, விவசாய கடன்கள் எவ்வளோ இருக்குது, விவசாயத்தோட அதிமுக்கிய பிரச்சனை என்ன, இந்த 2000 ரூபா கொடுத்தா அதுக்கு எதுக்கு பயன்படும்னா, எதுக்குமே பயன்படாதுங்க தான் நிதர்சனமான உண்மை. ஒன்றும் இல்லை, நீங்கள் கஜா புயல்
அதுக்கான நிவாரணம் அறிவிக்கும் போது என்ன சொல்றாங்க, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்ல போனா டெல்டா மாவட்டத்தில் இந்த பணம் போச்சுன்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ விஜயதரணி வந்து அவங்களுடைய கருத்தை சம்பந்தமா பேசியிருக்காங்க, முதல்ல கேட்டலாம். நேர்களே, இன்று நம்ம வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற 6000 ரூபாயும் இப்போ தமிழக அரசு 2000 ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான தன்னுடைய கருத்தை தமிழக காங்கிரஸை சேர்ந்த திருமதி விஜயதரணி பதிவு பண்ணியிருக்காங்க. உங்க கருத்தை கேட்கலாம். தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள அரசின் திட்டங்கள் ஆகிய விவசாயிகளுக்கு 6000 ரூபாயும் ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாயும் மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் இதை அறிவிப்பதால் நிச்சயமாக இது வாக்காளர்களை இது பெறுவதற்காக அவர்கள் வாக்குகள் பெறுவதற்காக என்ற குற்றச்சாட்டு பெரிய அளவில் வலுத்து வருகிற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் இருந்தாலும் கூட இது மக்கள் வரிப்பணத்தை தான் நாம் திருப்பி அவர்களுக்கு தருகிறோம். அதை மக்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த திட்டங்களை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்கள்தான் முதலாவதாக இது போன்ற திட்டங்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை அளித்தார். அளித்த இரண்டாவது நாளாகவே திரு நரேந்திர மோடி அவர்கள் 6000 ரூபாய் உழவர்களுக்கு என்று ஒரு ஆண்டிற்கு என்று அறிவித்தார். அறிவித்த ஐந்தாவது நாள் தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் 2000 ரூபாய் அனைத்து ஏழைகளுக்கும் என்று அறிவித்தார். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தியின் அறிவிப்புக்கு பிறகு தற்பொழுது இது நிறைவேற்றப்படுவதாக நான் பார்க்கிறேன். தமிழகத்தில் இருக்கும் ஆட்சி 8 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த 8 ஆண்டு அதை தரவில்லை? அதே போல மத்தியில் இருக்கும் ஆட்சி 5 ஆண்டை நிறைவு செய்கிறது. ஏன் இந்த 5 ஆண்டு காலம் இதை தரவில்லை? இந்த கேள்வி எழுகிறது. தமிழகத்து திமுக ஆட்சிக்கு வரும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் திமுகவின் திட்டங்களை நாங்கள் அறிவிக்கும் இந்த நேரத்தில், தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்கும் இந்த நேரத்தில் அதையே அரசின் திட்டங்களாக கொண்டு வர முயற்சித்து மத்திய மாநில அரசுகள் அதை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது தேர்தல் நோக்கத்தோடு வாக்காளர்களை பெறுவதற்கு, வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இது தீட்டப்படுகிறது. எனவே இது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய நோக்கத்தோடு செயலாற்றப்படவில்லை. இது திட்டமிட்டு செயலாற்றுகிற ஒன்றாக இருக்கிறது. வரும் காலங்களில் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வரும் தமிழகத்தில் நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும். ஆகையால் இந்த திட்டங்கள் இன்னும் வலிமை பெற்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்னும் அதிகமான நிதிகள் ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாய் என்பது மிகவும் குறைவு, அது அதிகப்படுத்தி தரப்படும். அதே நேரம் விவசாயிகளுக்கான அந்த நிதி என்பது ஒரு நாளைக்கு 17 ரூபாய் தான் வருகிறது, அது மிகவும் குறைந்த அளவு. அதையும் அதிகப்படுத்தி ஒரு ஆண்டிற்கு நிச்சயமாக 15000 ரூபாய் வரை இதை காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமையானால் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் காங்கிரசின் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திருடி கொண்டிருக்கிறது என்பதுதான் கூறப்பட வேண்டிய ஒன்று. மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது காங்கிரசின் உயரிய நோக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற்று மக்களுக்கு பணியாற்றக்கூடிய இடத்தில் வலுப்பெறுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. திருமதி விஜயதரனினுடைய கருத்தை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து நேயர்கள் வந்து இணைப்பில் இருக்காங்க, அவர்களோடு பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது? வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தேவி, உங்களுடைய கருத்து என்னமா? மேம், இங்க இருந்து டெல்லிக்கு வர விவசாயிகளை பாக்குறதுக்கு மோடி அரசாங்கத்துக்கு எந்த இதுவும் இல்ல. ஆனா வந்து இப்ப வந்து 6000 எதுக்காக தரப்போறாங்க? தந்து என்ன பயன்? வந்த விவசாயிகளை மதிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. துப்பு இல்லாத இருந்துட்டு இப்ப வந்து ஜனங்களுக்கு 6000 தரன்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. ஐயா, இப்போ அவங்க பேசும்போதே வந்து நமக்கு கேட்டிருக்க முடியும். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்தோடைய ஒரு வெளிப்பாடாக நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ எத்தனையோ விவசாயிகள் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு நிர்வாண போராட்டம்லாம் கூட நடத்தியிருந்தாங்க. அப்போ வரைக்குமே வந்து அவங்கள சந்திக்காத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ விவசாயிகள் மேலே ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி ஹெக்டேருக்கு 6000 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், மக்களின் குரல், உங்கள் கருத்து என்னம்மா? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது, உங்க கருத்து என்ன? உங்க கருத்து என்ன சார்? மேடம், இந்த 110 விதியை அம்மையார் ஜெயலலிதா வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா 110 விதிங்கிறதே அவசர காலம், வறட்சியான நேரம், அதாவது சூழ்நிலை வந்து ரொம்ப சமாளிக்க முடியாத சூழ்நிலை, புயல், வெள்ளம்,
இயற்கை சீற்றம் இந்த மாதிரி சூழ்நிலை சில காரியங்களை செய்ய வேண்டிய அத்தியாவசியத்தினால எதிர்கட்சியெல்லாம் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நடைமுறைகள் இருந்து வர்றது என்ன பண்றாங்கன்னா அது வந்து தனக்கு சாதகமா படுத்திக்கிட்டு 110 விதியில எத்தனையோ அறிக்கை அறிவிச்சாங்க அம்மையார் ஆவிகம் அது எத்தனை நிறைவேற்றினாங்க எத்தனை நிறைவேற்றினா அது விவாதம் போடுற அதுக்கு உள்ள போல அதே இந்த 110 என்ன பண்றாங்க இப்ப சட்டபூர்வமா லஞ்சத்தை நேரடியா கொடுக்க தீர்மானம் போட்டு அமைச்சாங்க. கேட்டா கொள்கை புரிவிடுவாங்க இந்த வருஷம் தேர்தல் இல்லைன்னா அவங்க செஞ்சு சாதனையை கேட்டு போட்டு கேட்க முடியாது. உங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் உட்க வழக்கு வருமான வரி வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு அமெரிக்க கம்பெனி ஓப்பன் பண்ண 26,000 கோடி ஊழல் வழக்கு இதை பட்டியலிட்டே நமக்கு பாமர மக்களுக்கு தெரியுது. இதை சமாளிக்க 2000 2000 பார்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ் பஞ்சாயத்து போர்டு கிராம அலுவலர் ஆர்ஐ ரேஷன் கார்டு கடை கிராஸ் கடை ஒரே கூட்டம் ஒரே கும்பல் பாதிக்கப்பட்டு நன்றி. நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பேசலாம். வணக்கம், மக்களின் குரல், யார் இங்க இருந்து பேசுறது? ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கருத்து என்ன? ஆனந்த் பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஒரு மக்களின் பிரதிநிதியா நான் பேசுறேங்க, தமிழ்நாடு மக்களின் பிரதிநிதியா. இந்த மத்திய அரசு கொடுத்த 6,000, மாநில அரசு கொடுத்த 2,000, இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை படத்துல வந்துங்க ஒருத்தனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னா அவனை முதல்ல ஏமாத்தணும் அப்படின்னு அந்த ஒரு கதாநாயகன் சொல்லுவா அப்படிங்க. அந்த மாதிரி மக்களை ஏமாத்துற வேலை தாங்க இந்த 6,000 2,000. நிச்சயமா இந்த தேர்தலையோ இந்த தேர்தலோட சரிங்க, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே டப்பாவை கட்டிக்கிட்டுங்க, தோல்ல கட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை தாங்க. இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய எண்ணம், இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய மனசு, சத்தியமா நீங்க ஃபீல்ட்ல வந்து பாருங்க மேடம், உங்களுக்கு தெரியும். நிச்சயமா கொதிச்சு போய் இருக்கிறோம் நாங்கள்லாம். எப்படா தேர்தல் வரும், இந்த மத்திய அரசையும் மாநில அரசையும் வீட்டுக்கு அனுப்பலான்னு. ஓகேங்களா, அவங்க எத்தனை கூட்டணி போட்டாலும் பரவாயில்லைங்க, அந்த சந்தர்ப்பவாத கூட்டணியோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. அவங்களையும் சேர்த்து டப்பாவோட நம்ம வீட்டுக்கு அனுப்புறதாங்க நம்மளோட வேலையா இருக்கும். ரெண்டாவது விஷயம் மேடம், மற்ற ஊடகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுகக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க, பிஜேபிக்கும் அதிமுகக்கும் அங்க இருக்கிற நெறியாளர்கள் எல்லாருமே சப்போர்ட்டுங்க. நம்ம நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லைங்க, இங்க இருந்து போறாங்கல்ல திமுக சார்புல, அவங்கள பேசவே விடுறது இல்லைங்க மேடம். அவங்களை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க. அதுலயும் நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தாங்க கண்டிப்பா நம்ம கட்சிக்காகவும் இதுக்காகவும் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. அதனால நம்ம ஆளுங்க ஸ்ட்ராங்கா ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கணுங்க மேடம். கண்டிப்பா இந்த ஊடகங்களை நாங்க பார்க்கும்போது அவ்வளவு கேவலம், அவ்வளவு கோபமா வருதுங்க, டிவியவே உடைச்சிடலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு அவனுக்கு. ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. இப்போ போன காலர் கூட ரொம்ப ஒரு கொந்தளிப்போட பேசியிருந்தார், அவருடைய வழி வந்து அவர் பேசும்போதே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மத்திய அரசு மாநில அரசு இந்த 5 ஆண்டுகளில் வந்து மாநில அரசு 5 ஆண்டுகளை தாண்டி இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, மத்திய அரசு 5 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவரோட அந்த இத்தனை வருடங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படலை, மாற்றத்துக்கு மாற்றமும் இல்லை ஏற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னா அவர் அவர் அவருடைய இந்த உணர்வு அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து வர்றதில்லை. அதாவது இது அந்த வேகம், அவர் அவர் உச்சரிக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து குமுறிகிட்டு இருந்த விஷயம். அதில் அவருக்கு என்னென்ன பேசக்கூட விட மாட்டாங்கிறாங்களே இவனுங்க நம்ம அப்படிங்கிற அந்த அதங்கமும் இருக்குது, நமக்கு கொடுக்க முடியல. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது எப்போவுமே இந்த முதலாளிகள் சார்ந்து இயங்குகிற எதுவும் வந்து அந்த முதலாளிகள் எடுக்கிற முடிவை நோக்கி தான் இருக்கும். அதுக்காக நம்ம அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோ அவங்களோ அவங்க மேலே வருத்தப்படுறதுக்கோ இல்லை அவங்களை, ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை அவர்கள் செய்கிறார்கள் என்று தான் நாம் போக வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் உங்களை போன்ற இப்போ நம்ம பேசின ஒரு ஒரு அவரை போல சகோதரர்கள் இவங்கள்லாம் வந்து பெரும்பாலும் அண்ணா ஒன்று சொல்வார், மேடைகளில் நாம் பேசுவதை விட திண்ணைகளில் பேசுகிற பிரச்சாரம் தான் மக்கள் மனதை மாற்றும் அப்படிம்பாங்க. அதனால தான் அவர் சொன்னார், நீ மக்கள்கிட்ட போ, மக்களோட உட்கார்ந்து மக்களாக பேசு, அதுதான் எடுபடும். நீங்கள் வந்து மேடையில் பேசுகிறத ரசிப்பாங்க, அது இல்லைன்னு இல்லை. அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய இயக்கத்தில் உள்ளவங்களை வந்து
உத்வேகப்படுத்துறதுக்காக இருக்கலாம், ஆனால் நாட்டு மக்கள் புரிகிறது, நாட்டு மக்களுக்கு உணர வைக்கிறதுங்கிறது இப்போ பேசினார் பாருங்க, அதுக்கு முன்னாடி பேசினாங்க பாருங்க. இந்த யதார்த்தங்கள் தான் அவங்களுடைய சிந்தனைகளை தூண்டும். இன்னொரு இது தெளிவாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபியோட இந்த ஏமாத்து வேலை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 6000 தயவுசெய்து நம்பிடாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த 6000 அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு 2000 தான் தருவாங்க, அதுவும் அந்த 2000 இப்போதைக்கு அவங்க பாருங்க, ஆதார் இல்லாமல் செப்டம்பர் மாதம் ஆன்டிடேட் போட்டதுனால இப்போ தர முடியும் உங்களுக்கு. மீதி 4000ங்கிறது அடுத்த ஆட்சியில் யார் வருகிறார்களோ, ஒருவேளை மக்கள் விருப்பம் இதற்கு முன்னால் நீங்கள் அவங்க தெரிவித்தபடி காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து மேலே ஒரு ஆட்சியில் அமர்றோம்னா நம்ம அதை வேறு மாதிரி இது இதை கொடுக்கறத விட அவர்களுக்கு கட்டுப்படியான விலை, அவர்களுக்கான அந்த உரங்களுக்கான விலையை குறைத்தல், மானிய விலை, அதே மாதிரி உற்பத்தி விலைக்கு அவங்களுக்கு அந்த அந்த விவசாயத்தில் அந்த விளைபொருட்களை விளைச்சலுக்கு கொண்டு வருகிற ஆகிற செலவிலிருந்து அந்த கமிட்டி கொடுத்த அந்த விலையை ஒரு நிர்ணயித்தல், இது போன்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல ஒரு தரமான, அவங்களுக்கான சில பொருட்களோட விலையில இருக்கிற ஜிஎஸ்டிய நீக்கிடணும் இல்லைன்னா வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதுதான், அதாவது என்ன ஒண்ணுன்னா, இந்த டிஏபி இந்த மாதிரி உரங்கள், யூரியா இந்த மாதிரி மக்கள் பயன்படுத்துகிற அந்த உரங்களுக்கான அந்த வரி ஜிஎஸ்டியை குறைச்சாவே அவங்களுக்கு போதுமான அளவிற்கு ஓரளவுக்கு அவங்களுடைய, அதாவது உழுது ஒரு ஹெக்டேருக்கு வந்து நெல் கொண்டு வர்றதுக்காக அவங்களுக்கு ஆகிற செலவு, இதில் உரமும் இன்க்ளூடிங், மொத்தம் ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வருது. ஒரு ஹெக்டேர் செலவாகும் போது அதில் எவ்வளவு விளைச்சல் வரும், அப்போ இந்த விளைச்சலுக்கு நம்ம எவ்வளோ காசு கொடுக்கணும், ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது கொடுக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலை, இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டாவே விவசாயிகள் போராட மாட்டாங்க. அவங்க யாரும் வந்து எங்களுக்கு வந்து மாட மாளிகையில் உட்கார வைங்க, எங்களை தூக்கி கும்பிடுங்க இதெல்லாம் கேட்கல. ஏப்பா நான் போட்ட காசை எடுத்தோம்னா ஏதோ புண்ணியத்தில் நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் மிகப்பெரிய வேலைவாய்ப்பகம் வந்து விவசாயம்தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள இடம் வந்து விவசாயம்தான். ஆனால் அந்த விவசாயம் லாபகரமான தொழிலாக இல்லாமல் நஷ்டகரமாக போகிறதுனால தான் இப்போ எல்லா பிரச்சனையும் வருது. விவசாயிக்கு ஒரு கட்டுமான அளவுக்கான விலை, ஒரு சாதாரண ஒரு ஆதாரமான விலை கிடைச்சிட்டாவே அவங்க அங்கே நிற்பாங்க, அந்த குழந்தைகள் அங்கே இருக்கும். இப்போ அது இல்லாதப்போ அவங்க பிழைப்பு தேடி நகரத்துக்கு வர்றாங்க, நகரத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம இப்போ நம்ம அரசாங்கமே அடுத்தால வந்தாலும் நாம் முதலில், அதை தான் அவர் ராகுல் காந்தி சொன்னார், அந்த மூணு அவங்க ஜெயிச்ச அந்த மூணு இதுலேயும் மாநிலத்திலையும் கடன்களை ரத்து பண்ணி பண்ணிவிட்டு விவசாயத்தை ரத்து பண்ணி கொண்டு இந்த ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானத்துக்கு நாங்கள் உறுதியாக தருவோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்றைக்கி எல்லாம் நான் போன, நம்ம இந்த கிராம சபை கூட்டத்துக்கு போன இடத்துல எல்லாம் எல்லாரும் அதை பாராட்டுறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சாப்பாட்டுக்கு வழிவகுத்துதையா, காங்கிரஸ் அரசாங்கமும் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம இன்னும் அடுத்தது தலைவர் தளபதியாரினுடைய அடுத்த தலைமையில் அமையக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் வந்து விவசாயிகளினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நாம் ஒரு திட்டம் தீட்டுவோமே, ஆனால் அதுவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்பது தான் என்னுடைய பார்வை. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் அதுதான் என்று நம்புகிறேன். இப்போ ரெண்டு பேருக்கிட்டுமே பொதுவாக ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்போ பிஜேபி அரசு, அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவசாயிகளுடைய கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லி விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய இடங்களில் வந்து பேரணியெல்லாம் கூட நடந்தது, நாம் அதை நேரலையில் கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ திடுதுப்புன்னு வந்து இப்போ ஒரு தேர்தல் வருது அப்படின் போது விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி 6000 ரூபாய் அறிவிச்சிருந்தாலும் அதுல 2000 ரூபாய் தான் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து கிடைக்க போகுது. அதுல பெருசா அவருக்கு வந்து லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்க போறது கிடையாது. ஸோ இதை பத்தின உங்களுடைய, அதாவது விவசாயிகள் குறித்த அக்கறை பிரதமருக்கு இருக்கான இல்லைங்கிறதா நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, விவசாயிகளுக்கு தண்ணீர் மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம காவேரிக்காக எவ்வளோ இன்னும் போராடிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆணையம் அமைங்க, அதுக்கு ஒரு தலைவர் படம் இல்லை வாரியம் அமைக்கிறோன்னு சொல்லிட்டு, இப்போ ஏதோ மழை வந்து கடுமையாக பெங்களூரில் மழை பெஞ்சுங்கிறனால அந்த அந்த ஒரு மாதம் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். தொடர்ச்சியாகவே காவேரி வந்து பிரச்சனைக்குள்ளாகத்தான் இருக்க போகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, கர்நாடகாவில் நமக்கு ஓட்டு ஜாஸ்தியாக, தமிழ்நாட்டில் ஓட்டு ஜாஸ்தியாக, கர்நாடகாவில் தான் ஓட்டு ஜாஸ்தி, அப்போ அங்கே அதற்கு ஒரு சார்பாக எடுப்போம். அதே மாதிரி இங்கே முல்லைப்பர் எல்லாமே வந்து
இந்த மாதிரி அவருடைய இதே வந்து ஓட் பேங்க் நோக்கி தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு பிரதம மந்திரியா இருக்கும் பொழுது சரி ஓட்டுக்காக வந்தோம், அடுத்த ஒரு 4.5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணுவோம், அடுத்த 6 மாசம் குறித்து பேசுவோம், இல்லை இல்லை நான் வந்து தொடர்ச்சியாகவே வந்து ஓட் பேங்க் குறித்து தான் பேசுவேன், இந்த மக்களுக்கு ஒரு இந்த இந்துத்துவ அரசியல் பேசுவேன், இல்லை வந்து விவசாயிகளுக்கு எதுவும் நிலைப்பாடு எடுப்பேன், இப்படியே அவர் போயிட்டு இருக்காருங்கிறதா சிக்கல். இப்போ நீங்க விவசாயிகள் பல பேர் ஏன் கடனுக்கு தள்ளப்படுறாங்க, ஏன் தற்கொலை செய்திருக்காங்க, உச்சநீதிமன்றம் கூட பல நேரங்கள் கேள்விகள் எழுப்பிடுச்சு, ஏன் தடுக்க முடியாது, தற்கொலை தடுக்க முடியாதா, ஏன் அவங்க கடனுக்கு தள்ளப்படுறாங்கிறத மிக முக்கியமான கேள்வி நினைக்கிறேன். இப்போ நீங்க சுவாமிநாதன் கமிட்டி பல கமிட்டிகள் சொல்றாங்க, இல்லை நீங்க வந்து அவங்க டபுள் த பிரைஸ் கொடுங்க எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இப்போ 2022 அதை பண்ணுவேங்கிறார், இப்போ 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழுது, அதுக்கு பதில் இல்லை. இன்னொரு விவசாய பொருட்களுக்கு அவங்களுக்கு தேவையான நேரத்தில் கடன் கிடைக்குமா, இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகள் தான் தற்கொலைக்கு போகிறதோ இல்லை வந்து மனம் முடிஞ்சு இறக்கிறதோ பார்க்கிறோம். அப்போ அந்த சிறு விவசாயிகளுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஸ்மால் பேங்க்ஸ் லோன் கிடைக்குமானா அது உறுதிப்படுத்தப்படுறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் லோன்ஸ் நிறைய ரீபே பண்ணுறதும் இப்போ பல நேரங்கள் கடன் தள்ளுபடினால கவர்மெண்ட்டே கட்டுறதும் லோன்ஸ் ரீபே பண்ணுறது இவங்களா இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு எளிமையாக லோன் கிடைக்கிறது இல்லைங்கிறது மிகப்பெரிய சிக்கல். இப்போ நீங்கள் நல்ல உதாரணம் கேரளா, கேரளாவில் வந்து யாராருக்கெல்லாம் விவசாய கடன் தள்ளுபடி செய்யணுங்கிறத நீங்கள் முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு போட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி யாராருக்கு எப்படி லோன்ஸ் தள்ளுபடி பண்ணணும், அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய தற்கொலைகளே இல்லாத ஒரு மாநிலமாக கேரளாவை மாட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரியான உதாரணங்களை எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அது கம்யூனிஸ்ட் ஆட்சியா இல்லை கேபிட்டலிஸ்ட் ஆட்சியாங்கிறது முக்கியமல்ல, சரி இங்கே விவசாயிகள் தற்கொலை தடுக்கப்பட்டிருக்கு, அப்போ அதில் வந்து என்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி போகணும். ஒரு 19 இல்லை விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது மாநிலத்தின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நீ உத்தரப்பிரதேசம் நீ தனியாக தள்ளுபடி பண்ணிக்க, உத்தரப்பிரதேசக்கு மட்டும் நான் அதிகமான நிதி கொடுக்குறேன், வேறு வகையில் கூட நிதி கொடுக்குறேன், ஒரு பேரிடர் வந்தால் அவங்களுக்கு நல்லா கவனிப்பேன், மகாராஷ்டிரம் நல்லா கவனிப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்பு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, விவசாயிகள் தான் இந்த கஜா புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் கஜா புயலில் நடந்ததே பிரதமருக்கு தெரியாத பிரதமர் தான் இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, நாளை பின்னா இவர் டெல்டா மாவட்ட பகுதிகளெலாம் பிரச்சாரம் செய்ய போவாரா, இப்போ வந்து திருப்பூர் போகிறார், கன்னியாகுமரி போகிறார், டெல்டா மாவட்டங்களுக்கு இவர் போவாரா, இவர் என்ன சும்மா வந்தாலே கோபேக் மோடின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் தஞ்சாவூருக்கோ திருவாரூருக்கோ புதுக்கோட்டைக்கோ நாகப்பட்டினத்துக்கு வரும்போது இவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது இவர் வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் விவசாயிகளுக்கு தேவையான எந்த விஷயங்களையுமே இவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிறதா, நீங்கள் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் எப்படிங்கிறத உருவாக்கணும். நீங்கள் இன்னொன்று இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் தான் அந்த எண்ணெய் எடுக்கிறதாக இருக்கட்டும், மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்ட கதிராமங்கலமாக இருக்கட்டும் இல்லை நெடுவாசலாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அவர்களை போராட்டத்தில் தள்ளுவது, அங்கே டெல்டா உருப்படியாக இருக்குது அதையும் அழிக்கணும் அப்படிங்கிற போக்கு தான் போயிட்டே இருக்கே தவிர, ஓஎன்ஜிசி மூலியமாக இது மாதிரி பல்வேறு நிலையங்கள் நீங்கள் வந்து இந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த இதை அமைக்கிறதற்கும் எல்லா இந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறதற்கும் எல்லாமே விவசாயிகள் எங்கே நல்லா இருக்கிறாங்களோ அவங்கள தொடர்ச்சியாகவே இவர் அவர்கள் பதட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத நோக்கி அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. விஷயத்தில் விவசாயிகளுக்குன்னு பெருசாக எந்த நலத்திட்டமும் இல்லாமல் இப்போ கடைசி நிமிஷத்தில் அது இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஒரு வருமானத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. அவங்க சொல்லி கொஞ்ச நாளில் இவங்களோட பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில பேசுவதற்காக நேயர்கள் இணைப்புல காத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம்னா, மத்திய அரசு ஹெக்டருக்கு ஒரு விவசாயிக்கு 6000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசும் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து தேர்தல் சமயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பட்ஜெட் தாக்கலை விட இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு அறிக்கையாக தான் பல பேரால் வந்து பார்க்க முடியப்படுது. ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம நேயர்கள் வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறது? வணக்கம், மக்களின் குரல், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? என் பேர் கமாலுதீன் மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க கருத்து என்ன ஐயா? ஐயா எங்களுக்கு வந்து கருத்து என்ன அப்படின்னா, இந்த 2000 ரூபாய் வந்து மக்கள் ஏழையா கஷ்டப்பட்டு இருக்கிற அவங்களுக்கு நான் கொடுக்கறேன். இது ஓட்டுக்கு வண்டி லஞ்சம் கொடுக்குறாங்க அவங்க. ரெண்டாவது இன்னொன்னு 6000 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்காரு இல்லைங்க, அவர் விவசாயம் 2000 ரூபாய் வந்து கொடுக்கறத முதல் தவணை 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாளா 5 வருஷமா கஷ்டப்படுத்தா இருக்க மக்கள், டிமானிடைசேஷன் என்னைக்கு வந்துச்சு, திருப்பூர் அழிஞ்சு போச்சுங்க, தொழிலாளர் யாருமே பண்ண முடியல, தொழிலே பண்ண முடியல, பிச்சை எடுக்க முடியல, பாக்கிங்க ஒவ்வொரு வீடு வந்து அரசியல்வாதி வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து நீ வந்து எப்படி என்ன தொழில் பண்றாங்கன்னு வந்து நீ வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் தொழில நடத்த முடியலங்க. இங்க சுத்தமா அழிஞ்சு போச்சு, யாருமே கையில காசும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 20 லட்சம் ரூபாய் இருந்துச்சுங்க, 20 லட்சம் ரூபாய் சுத்தமா காலியா போய் இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கேன் நானு. ரொம்ப நன்றி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? ஹலோ மேடம், என் பேர் நாகராஜன் மேடம். உங்க கருத்து என்னயா? என் பேர் நாகராஜன் மேடம், நான் பட்டுக்கோட்டை தாலுகாவில் உள்ளது நாகராஜன் என் பேரு. உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்கய்யா கொஞ்சம் தெளிவா.
நான் இப்ப வந்து நம்ம பேசுறது மேடம் வந்து இந்த 2000 ரூபாய் என்ன மேடம், இதே வந்து 2 லட்சம்னு சொன்னா கூட அது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல மேடம். அதே போல அந்த 6 லட்சம்னு சொல்றது வந்து அப்படி ஒண்ணும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல மேடம். இப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டா, இது வந்து தேர்தலுக்கு கொடுக்க வேண்டிய காசு கவுண்டி, ஏன்னா 15 லட்சம் ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்கன்னா 7 அக்கௌண்ட்ல. அதே போல இன்னைக்கு வந்து அவங்க வந்து 2 லட்சம்னு சொன்னா கூட நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது, ஏன்னா அந்த தேர்தலுக்காண்டி ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் அவங்க வந்து இப்போ வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப கொடுப்பாங்க 2000 ரூபாய் நமக்கு பணம் கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கு முற்பாடு திரும்பி தேர்தல் கிட்ட வரும்போது நீங்க வந்து இதே வந்து நீங்க எங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டு எங்களை மறுபத்திரியும் எங்களை தேர்ந்தெடுத்தா நாங்க வந்து உங்களுக்கு இதே கொடுக்க வேண்டிய அந்த 4000 ரூபாய் வந்து 4 லட்சமா உங்களுக்கு கொடுப்போம்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு மேடம். ரொம்ப நன்றி அவங்களுடைய கருத்தை இணைப்புல வந்து பகிர்ந்தமைக்கு. இன்னொரு ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறது? வணக்கம், தருமபுரி பேசுறேன், போங்கவனம். உங்க கருத்து என்னையா? தேர்தலுக்காக தான் இந்த அரசாங்கம் வந்து 2000 கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. இது மக்களுக்கு எனக்கு எந்த விதத்துக்கு பயன் கூடியது இல்ல. இப்பல அரசாங்கம் இதனால மக்களுக்கு எந்த விதத்துல எக்காலத்திலும் பாதிப்பு தான். மக்களுக்கு வந்து இதனால எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து வரப்போறது இல்லை அப்படின்றத வந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செஞ்சமைக்கு. இப்போ இப்போ 3 காலர்ஸுமே 3 நேயர்களுமே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 5 வருஷத்துல அதுவும் இந்த டிமானடைசேஷனுக்கு அப்புறமாவே கிட்டத்தட்ட 50,000 தொழில்களை வந்து மூடியிருக்காங்க. பல லட்சம் பேருக்கு வந்து வேலையே பறிப்போயிருக்கு. அதே மாதிரி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் 90% மற்ற 10% வந்து நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க், அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ 90% பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைவேற்றலை. அதுவும் முக்கியமாக அந்த 15 லட்சம் வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து அது அந்த ஒரு ஏமாற்று வேலையாக தான் பல பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வேலைவாய்ப்பு இழப்பு, டிமானடைசேஷன், இதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ வந்து கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அப்படின்றது வந்து எந்த அளவு ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு? அதான், அதாவது இப்போ அவர் திருப்பூர்லேருந்து கமாலுதீன் சார் பேசினதாக இருக்கட்டும், இல்லை நம்ம நாகராஜன் அவர் பேசினதாக இருக்கட்டும், இல்லை பூங்காவனம், இந்த 3 பேருடைய கருத்துமே வெவ்வேறு தளத்தில் இருந்து, ஆனால் பாயிண்ட்டு ஒன்று தான். இவங்க வந்து இதுவரைக்கும் செய்ய வேண்டிய எதையும் செய்யலை, ஆனால் இப்போதைக்கு எங்களை வந்து ஏமாத்துறாங்க. இது இந்த கருத்து, இந்த கருத்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அதில் யதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் அவர் கொஞ்சம் சர்காஸ்டிக்காக சொன்னார், 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க, போட்ட மாதிரி இதையும் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவங்களுடைய அந்த, அதாவது கொந்தளிப்பை அப்படி கொஞ்சம் யதார்த்தமாக பேசுகிறது, ஒரு ஹியூமரஸாக சர்காஸ்டிக்காக அடிக்கிற கமெண்ட். உண்மையிலே மக்கள் அப்படி தான், என்னென்னா வேலைவாய்ப்பு போனது பிரச்சனை, இந்த என்ன கொடுமைன்னா, அதாவது டிமானிட்டைசேஷனில் நம்ம தெருவில் நிற்கிறோம்னு தெரிஞ்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க பாருங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு என்னன்னா, அறிவுடையோர் செய்ய முடியாத காரியம் அது. அதாவது எழுந்திருச்சு என்ன பண்ணுவார சூழல், ஏறத்தாழ 200 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, காசை கொண்டு உள்ளே போட்டாச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் கொண்டு வரான் ஏறத்தாழ நீங்கள் 15 லட்சம் கோடி கருப்பு பணம் வந்துடும், நீங்கள் கடைசியில் வெறும் 16,000 கோடி மட்டும்தான் இன்னும் வரலங்கிறாங்க. அதுவும் நேபாளம் போன்ற நாடுகளில் இருக்கிற பணத்தை பார்த்தா, உண்மையிலேயே ஒரு ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனவர் சொல்கிறாரு, நாம் டிமானிட்டைசேஷனில் செல்லாதுன்னு சொன்னதை விட அதிக அளவில் பணம் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறார். அப்போ இங்கே கருப்பு பணத்தை எங்கே பிடிக்க முடியும்? அப்போ இது யாருக்காக நீங்கள் திட்டம் போட்டது? இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறதே இவங்க சொல்லி வச்சு இருக்கிற பணக்காரங்களுக்கெல்லாம் கருப்பை ஒயிட்டாக்குறதுக்கு இவங்க பண்ணிக்கிட்ட ஒரு திருட்டு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி ராகுல் காந்தி அடித்த கமெண்ட் வந்து மறுக்க முடியாதது. அந்த அளவுக்கு வந்து டிமானிட்டைசேஷன்லையும் பணக்காரங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு 100 கோடி எல்லாம் 50 கோடிக்கு மேலே 100 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ண யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. அதுக்கு கீழே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, நம்ம திருப்பூர் மாதிரி நகரம், கோவை மாதிரி, இந்த மாதிரி தொழிலாளர்கள் இருக்காங்களா, 5 கோடி 10 கோடி அப்படியே ஒரு 100 கோடிக்கு உள்ள இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் பெரிய அடி ஆகி போச்சு. அதில் தொடர்ந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா, அவங்க நின்றுக்கிட்டாங்க,
இந்த சார்பு இடையில இருந்தது பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னா நட்டு செய்யறதுக்கு ஒருத்தர் இருப்பான், மக்காடு செய்யறதுக்கு ஒருத்தர் இருப்பான், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கும் பாருங்க. இப்ப நான் படுத்த உடனே இவங்க எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது இந்த சூழ்நிலையில பொருளாதாரம் வந்து தொழில் சாலைகள் அடிவாங்கிற நேரத்துல நீ ஜிஎஸ்டியை கொண்டு வர்ற அப்படின்னா அப்ப இது என்ன ஒரு திட்டமிடாத ஒரு தன்மை. அப்போ நிதின் கட்கரி சொன்னார் பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோங்கிற நம்பிக்கையில வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டோம், இப்போ நாங்க வேற வழி கிடையாது, மக்கள் கேட்கும் போது நாங்க சிரிச்சுக்கிட்டே போறோம். இந்த மாதிரி இப்ப ரிவர்ஸ் ஆகும், இவங்க எல்லாரும் ஓட்டு கேட்பாங்க, மக்கள் சிரிச்சுக்கிட்டே போவாங்க, சிரிச்சுட்டே போயிட்டு வைக்க வேண்டியதை கரெக்டா வைப்பாங்க. அப்போ ஆனால் இவங்களை விமர்சனம் பண்றதோ, இன்னைக்கு இருக்கிற பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்றது நமக்கு முக்கியம் இல்லை. இவர்கள் கலண்டு போகிற போது அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத இப்ப நமக்கு பயம். நம்மளை போன்ற சிந்தனையாளர்களுக்கு என்ன பயம் வருகிறது அப்படின்னா, இவன் கஜானாவை காலி பண்ணிட்டு இவன் போயிடலாம், மக்கள் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. இப்ப நான் போற இடங்கள்ல வந்து கழக தலைவர் தளபதியா இருந்தால மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து உள்ளாட்சி துறையில இருக்கும் போதுதான், எஸ்பெஷலி நீங்க இந்த நம்ம சென்னையில தப்பி தவறி என்னைக்காவது நீங்க ஆட்டோல போனீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர்கள் சொல்றாங்க, சார் தளபதி அவர் இருக்கும்போது தான் சார் இந்த மேம்பாலங்கள்லாம் கட்டினாங்க, இந்த சாலைகள்லாம் விரிவு பண்ணாங்க, அந்த மனுஷன் மட்டும் அன்னைக்கு அதை செய்யாம போயிருந்தாரு, இன்னைக்கு சிட்டிக்குள்ள நம்ம நினைச்ச இடத்துல ஊராட்சி சபை கூட்டங்கள்லயே கூட நிறைய மக்கள் திமுகவுடைய ஆட்சியில எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்தது பயனடைஞ்சோம் வரிசையா சொல்றாங்க. அதாவது கிடைத்த திட்டங்களை அந்த ஒவ்வொன்றையும் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனால் என்னன்னா அவங்களுடைய சூழ்நிலை, அந்த 200 ரூபா 300 ரூபா கையில வந்த உடனே அது அவங்களுடைய கண்ணை மறைச்சிருச்சு, இன்னைக்கு அது தவறு அப்படின்னு உணர்றாங்க. அவங்க உணர்றதை விட இப்ப நமக்கு வந்து தான் கடமை கூடுது. அதாவது கொள்ளையர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தை காலி செய்து விடுவது எளிது, ஆனால் அந்த இடத்தை அவங்க காலி செய்த பிறகு அந்த பள்ளத்தை நிரப்பி மக்கள் எதிர்பார்ப்பையும் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் உடன் சேர்ந்து நாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நடைபோட முடியும் என்கிற நம்பிக்கையும், தளபதியார் போன்றவர்களுடைய பழுத்த அனுபவமும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, உள்ளாட்சித்துறை அமைச்சரா, துணை முதல்வரா, அவர் அடுத்தது வந்து முதலமைச்சர், ஏறத்தாழ எனக்கு தெரியும் நான் தலைவர் கலைஞருக்கு தான் நன்றி சொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பயணித்து அடுத்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். இப்போ அவர் அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம். நிச்சயமாக தமிழக மக்கள் அதற்கான வாய்ப்பு கொடுப்பார்கள். இவர்கள் பண்ணுகிற இந்த ஏமாத்து பித்தலாட்ட வேலைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் குரல். வெளிப்பாடாதான் உங்களுடைய கருத்தை நாம பார்க்க முடியும். திரு ஜெகதீசன், இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான பிரச்சனைனா அது குடிநீர் தான். குடிநீருக்கு அடுத்து சாலை வசதி, சாலைக்கு அப்புறம் கழிப்பிட வசதி, இப்படி நிறைய வசதிகள் வந்து மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வந்து இல்லை அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. தினசரிகளில் வந்து நம்ம பார்க்குறோம், ஊராட்சி சபை கூட்டங்களில் கூட வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஒரு ஊருக்கும் போகும்போது பிரதானமாக சொல்கிற விஷயம், எங்கள் ஊருக்கு வந்து குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை கிடையாது, சாலைகள் வந்து இல்லை அப்படின்றத தான் வந்து முன்ன வைக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய பிரதான பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கவனிக்காமல் பொருளாதாரம், தொழில் அப்படி இப்படின்னு பெருசாக பேசினாலும் இப்போ இந்த 2000 ரூபாவை கொடுத்து இப்படி மக்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அரசியல் ஒரு உள்நோக்கத்தோட வந்து கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி பண்றது மக்களுக்கு வந்து ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நீங்க இப்போ இந்த பொங்கல் பணத்துல ஒரு 1000 ரூபாய் இதெல்லாம் கனெக்ட் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 5200 கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க. நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தினால் 10000 கோடி இழந்திருக்கோம் நம்ம. நீங்கள் அதான் சிம்பிள், நீங்கள் வந்து கஜா புயலில் மக்களோட மிகப்பெரிய கோபம் யார்கிட்ட போய் எங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. எங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, பஞ்சாயத்து மெம்பர் கிடையாது, வார்டில் தலைவர்கள் கிடையாது, வார்டு மெம்பர்ஸ் கிடையாது. அந்த கோபம் தான் நிறைய இடங்களில் சாலை மறியல் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. நம்ம உள்ளாட்சிகள் நடத்தாத ஒரு காரணத்தினால 10000 கோடி இழந்திருக்கும். நீங்கள் வந்து உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தது, ஏன்னா இன்றைக்கி உள்ளாட்சி பகுதிகள் இருந்தால் இந்த குடிநீர் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத குறித்து பேசியிருக்கலாம். நீங்கள் குடிமராமத்து பணிகள்னு சொல்லி அதில் எப்படி கொள்ளடிக்கிறதான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர, இன்றைக்கி உண்மையிலே குடி தண்ணீர் பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கல்குவாரிலேருந்து எடுத்துருவோம், கல்குவாரிலேருந்து எடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் சென்னையில் மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுட்டு இருக்கு. நீங்கள் ஒரு வாரத்து ஒரு நாளைக்கு 140 லிட்டர் கொடுத்துருந்த இடத்துல இன்றைக்கி 3 நாளைக்கு கூட 60 லிட்டர் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதுவும் ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கும். அதான் சொல்கிறீங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கு இவங்க வந்து தீர்வு காண முடியாத ஒரு சூழலில் தான் என்ன நினைக்கிறாங்க, கடுமையான வறட்சி இருக்கிறது, கஜா புயல் பாதிக்கப்பட்டுள்ளது, அதனால் நாங்கள் 2000 ரூபா கொடுக்குறோம். சரி, 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம வறட்சியை போக்கிட முடியுமா, இல்லை 2000 ரூபாய் வச்சுட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருந்துட முடியுமா அப்படின்னு
மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த 2000 ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒண்ணத்துக்குமே பயன்படாது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் நீங்க அந்த கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 1000 ரூபாய் செலவாகும் மக்கள் சொல்றாங்க அப்ப 2000 ரூபாய் சின்ன ரெண்டு தென்ன மரத்தை வெட்டுவாங்களா இல்ல மறுபடியும் அவர்களுடைய விவசாயத்தை வந்து மீட்க முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு தினக்கூலியா இருக்கிறவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு நீங்க எல்லா மாவட்டங்களையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக அந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஏதாவது தொழிற்சாலைகள் இந்த கடந்த 8 வருடங்களில் பெருகி இருக்கான்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை நீங்க குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுத்தி சுத்தி நிறைய வரும் நீங்க எந்த ஒரு தொழிற்சாலை ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகள் இந்த தேங்காய் வச்சு காயற்பித்து ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அதுவும் இன்னைக்கு தென்னை மரம்லாம் விழுந்த பிறகு அதுவும் இன்னைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது மிக கடுமையாக பாதிக்கப்படுது எந்த விதமான வேலை வாய்ப்பும் மற்றும் மக்கள் இருந்திருக்காங்க சரி இந்த 2000 கொடுத்து அவங்க என்ன பண்ண முடியும் சரி ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இதை பயன்படுத்தலாம் தொடர்ச்சியாக இதற்கு என்ன தீர்வு அப்படி நீங்க தீர்வுகளை நோக்கி அரசாங்கம் என்பது தொடர் செயல்பாடாக இருக்கணும் அந்த தொடர் செயல்பாடுங்கிறது இல்லை நம்ம 4 வருஷம் 5 வருஷத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் 5 வருஷம் பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க இது இவ்வளோ நாள் வந்து ஓட்டு வாக்களிக்கிறதுக்கு முதல் நாள் கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு போக்குக்கு போயிடுச்சு இது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த 2000 ரூபாய் கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது இந்த இன்னும் 2000 ரூபாய் கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் எங்களை ஏமாற்றியது போதும் எங்களுக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டும் உண்மையிலே விவசாயம் வந்து செழிக்க வேண்டும் உண்மையிலே எங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் அதை நோக்கி மக்கள் எங்களுக்கு வந்து அடிப்படை கேட்ட மாதிரி அடிப்படை வசதி குடிநீர் தண்ணி குடிநீர் வசதி வேணும் இந்த வறட்சி போகணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை மத்திய அரசாங்கத்திட்ட இப்போது வித்தியாசமான விஷயங்கள் இந்த கூட்டணி பேரம் பேசும்போதுலாம் இந்த கோரிக்கைகள்லாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வைக்கிது என்னமோ வேறு யாரும் மத்தியில் ஆண்டிட்டு இருக்க மாதிரி வேறு யாரும் மாநிலத்தை ஆண்டிட்டு இருக்க மாதிரி ஒரு கோரிக்கைகளை 10 கோரிக்கைகள் வைக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியவங்கள்ட்டே கொடுத்துட்டு அடுத்த தடவை செஞ்சு அடுத்த தடவை ஜெயிச்சு வந்தால் செய்வங்கிறது எவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக இருக்கிறது அந்த மாதிரி தான் நீங்கள் அரசியல் போயிட்டு இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கொள்கைகள் குறித்து பார்க்கும்போது என்ன கொள்கைகளோடு இவர்கள்லாம் ஒன்று சேர்கிறார்கள் எதற்காக இந்த தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிற நோக்கி நம்ம சிந்திக்கிறோம் நீங்கள் வந்து 2014 பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள் நிச்சயமா 2014 வந்து பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள் அதற்கு பிறகு அந்த வாக்குறுதிகளில் ஏதாவது ஒன்றாவது நான் இந்தியா முழுக்க சொல்கிறேன் இந்தியா முழுக்க இந்த ஒரு விஷயத்தை பிஜேபி மிக திறமையாக செம்மையாக நடத்தியிருக்கிறது அப்படின்னு மக்கள் யோசித்து பார்த்தாலே எவ்வளோ விஷயங்கள் தெரியும் நிறைய நம்பர் சொல்கிறாங்க ஆயுஷ்மான் பாரத் ஒன்றும் இல்லை மதுரையில் சொல்கிற ஆயுஷ்மான் பாரத்தில் தமிழகத்தில் 90,000 பேர் வந்து இது வரைக்கும் பயணிச்சு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வரவே இல்லைன்னு தமிழ்நாட்டில் யார்ட்டையாவது ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்கான்னு நீங்கள் கேள்வி என்ன பிரச்சனைனா பல ஊடகங்கள் அப்படியே சொல்கிறத எடுத்து போட்டுறாங்க கேட்க வேண்டிய கேள்வி தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் கார்டு வச்சிருக்க யாராவது ஒருத்தர் காமிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் இம்ப்ளிமென்ட் பண்ணாம பண்ணவே இல்லங்க பண்ணவே இல்ல அவர் மதுரையில் எவ்வளவு வந்து அவங்க கன்சிடர் பண்ணல எவ்வளவு கூசாம போய் சொல்றாரு பாருங்க 89,000 மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் 200 கோடி பயனடைந்திருக்கிறார்கள் சொல்லி பேசுறாரு 47 லட்சம் டாய்லெட் கட்டிருக்கேன் சொல்லி சொல்றாரு அவர் நிறைய வந்து பொய்கள் தான் இந்த பொய்களால இந்த ஆட்சி சூழப்பட்டிருக்கு அந்த பொய்களை உடைத்து மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் என்னுடைய கருத்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நேயர்களே உங்களுக்கும் நன்றி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்க எல்லாருக்கிடையும் பகிர்ந்தமைக்கு மிகவும் நன்றி.